இன்றைய தினம் ஆஞ்சநேயரை பற்றி நினைத்த காரியத்தை நிறைவேற்ற ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது எப்படி என்பதை பற்றி நான் பேச போகிறேன். ஆஞ்சநேயரை வந்து கலியுக தெய்வங்களில் உண்ட ஆஞ்சநேயர் இருக்கின்றார். ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி, மரணமே இல்லாதவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் எங்கே இருக்கிறாருன்னா, மற்ற தெய்வங்கள் எல்லாம் சொர்க்கலோகத்திலும் வைகுண்டத்திலையும் கைலாசத்திலையும் இருக்கும்போது இந்த ஆஞ்சநேயர் மட்டும் பூலோகத்தில் வாசம் செய்கின்றார் என்பது தான் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு. நாங்கள் வழிபடக்கூடிய சிவபெருமான் எங்கே இருக்கார்? கைலாசத்தில் இருக்கார். பிள்ளையார் முருகன் எங்கே இருக்கிறோம்? கைலாசத்தில் இருக்கோம். அது மாதிரி இந்திரன் எங்கே இருக்கான்? சொர்க்கலோகம் தேவலோகத்தில் இருக்கார். பெருமாள் எங்கே இருக்கார்? வைகுந்தத்தில் இருக்கார். கருடன் எங்கே இருக்கிறார்? வைகுந்த வாசனோடு சேர்ந்திருக்கார். அப்படி பார்க்கக்குள்ள ஆஞ்சநேயர் எங்கே இருக்காருண்டா, சாட்சாத் நாங்கள் வாழக்கூடிய இந்த பூலோகத்தில் பூமியில் ஆஞ்சநேயர் வாசம் செய்கின்றார். அதனால தான் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு இருக்குது. மற்றவர்களை விட மிக விரைவாக ஆஞ்சநேயரை வழிபட்டு அவருடைய தரிசனம் ஆஞ்சநேயர் உங்களுக்கு காட்சியளிப்பார். நீங்கள் நினைச்சதை நடத்தி கொடுப்பார். கனவுல வந்து அருள்பாலிப்பார். ஆஞ்சநேயர் வந்து மிக விசேஷமான ஒரு அற்புதமான தெய்வம். நினைச்சது நடக்க வேணுமென்றால் ஆஞ்சநேயரை எப்படி வழிபட வேண்டும்னு நான் சொல்லித்தாரேன். இதை விட ஆஞ்சநேயருக்கு வந்து வீரத்துக்கு அதிபதி ஆஞ்சநேயர். ஒருத்தருக்கு வீரம் ஐயா, இவன் சோர்ந்து போய் இருக்கிறான், சோம்பலாக இருக்கிறார், உற்சாகமாக இல்லை, பயந்தவனாக இருக்கிறான், கோழையாக இருக்கிறார், இவைகளெல்லாம் ஆஞ்சநேயரை வழிபட்டால் உங்களுக்கு வீரம் வரும். வீரம் மட்டும் இல்லாமல் தேகத்தில் பலம், தேக பலம் ஏற்படும். அதே நேரத்தில் விவேகத்திற்கும் ஆஞ்சநேயர் அதிபதி. விவேகம், வீரமும் இருக்குது அவர்கிட்ட, விவேகமும் இருக்குது, பலமும் இருக்குது, எல்லாம் ஆஞ்சநேயர்கிட்ட இருக்குது. அதனால தான் ஆஞ்சநேயர் வழிபாடு பிரசித்தி பெற்ற வழிபாடு. விஷ்ணு ஆலயங்களில் பரிவார தேவர், சிவன் கோயில் எப்படி வைரவரை வச்சிருக்கிறோமோ அது மாதிரி விஷ்ணு கோயிலில் ஆஞ்சநேயர் இருப்பார். சிவன் ஆலயத்திலையும் ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயருக்குன்னு தனியாக கோயில்கள் இருக்குது. ஈழத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு பெற்றது. வெற்றியையும் வெற்றி தரக்கூடியவர் ஆஞ்சநேயர். ஏதாவது ஒரு காரியத்தை செய்தீங்க, அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் ஆஞ்சநேயர். விவேகம் வேணுமென்றால் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். வீரம் வேணுமென்றால் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். இப்படி ஆஞ்சநேயர் வந்து மாணவர்களுக்கு உகந்த தெய்வம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு சொல்லிக் கொடுங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது இது மாணவர்களுக்குன்னே சிறப்பான ஒரு விஷயம். ஆஞ்சநேயருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, ஒருத்தன் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆபத்து வரைக்குள்ளே ஆஞ்சநேயா என்னை காப்பாற்று என்று மன்றாடுகின்றான். இன்னும் ஒருத்தன் அவனுக்கு ஒரு ஆபத்து வரைக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து ராமா என்னை காப்பாற்று, ராமா ராமா ராமான்னு அவன் கத்துறான். ஆஞ்சநேயர் ஆறுட்ட போகிறார். தன்னை கூப்பிடுகின்ற ஆஞ்சநேயா என்று தன்னை கூப்பிடுகின்ற பக்தரின் கஷ்டத்தை தீர்க்க செல்வாரா, அல்லது ராமா ராமான்னு சொல்லக்கூடியவனிடத்தை செல்வார்ன்னு ஆஞ்சநேயர் ராமரை கூப்பிடட்டோ போகிறார். ராமர் ராம பாத சேவை துறந்தார் ஆஞ்சநேயர். வந்து ராமனுடைய பாத சேவை செய்யக்கூடியவர் ஆஞ்சநேயர். ராமா என்று யார் கட்டுகின்றானோ அவனிடம்தான் ஆஞ்சநேயர் செல்வாள். தன்னை கூப்பிடுறவனை விட ராமரை கூப்பிடுகின்றவனை காப்பாற்றக்கூடியவர் ஆஞ்சநேயர். அதனால தான் நாங்கள் ஸ்ரீராம ஜெயம், இது ஒரு அற்புதமான மந்திரம். ராமா ராமா ராமான்றது மாதிரி ஸ்ரீராம ஜெயம் அற்புதமான மந்திரம். இதை பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொன்ன, அவையில் படிக்கிற எழுதுறாக்கள் தானே, கொப்பி ஒன்றில் ஸ்ரீராம ஜெயம் 108 தரம், ஒரு நாளைக்கு 108 தரம், 48 தினங்கள் ஸ்ரீராம ஜெயத்தை எழுத சொல்லுங்க. இதை எழுதக்குள்ள ஐம்புலனும் வேலை செய்யுது. வாயால் சொல்லி சொல்லி எழுதுங்க ஸ்ரீராம ஜெயம். அப்போ வாய் சொல்லுது அந்த ராமருடைய மந்திரத்தை. கண்ணு எழுதக்குள்ளே பார்க்குது, கை எழுதுது, காது கேட்குது, பஞ்ச புலன்களும் ஈடுபாடு செய்கிறதுனால தான் அதை சொல்லுது ஸ்ரீராம ஜெயத்தை எழுத சொல்லி. அப்படி எழுதி அந்த எழுதினதெல்லாம் வெட்டி அழகாக மாலை மாதிரி கட்டி அதை கொஞ்சம் போய் ஆஞ்சநேயருக்கு போடலாம். தாராளமாக ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதை மாலையாக போடலாம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு கொப்பியை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆஞ்சநேயர் நல்ல அறிவை தரக்கூடியவர்னு சொல்லிட்டேன். ஆஞ்சநேயர்கள் விவேகத்தை தரக்கூடியவர்னு சொல்லிட்டார். ஆஞ்சநேயர் வேகத்தை தரக்கூடியவர்னு சொல்லிட்டார். ஆஞ்சநேயர் வெற்றியை தரக்கூடியவர்னு சொல்லிட்டார். படிப்பில் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, ஆஞ்சநேயரை வணங்கலாம். மாணவர்களுக்கு விவேகம் வேணுமா, ஆஞ்சநேயரை வணங்கலாம்.
மாணவர்கள் வேகமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக பிரில்லியண்டாக இருக்கணுமா ஆஞ்சநேயரை வணங்கலாம். அப்போ இவையில் எல்லாம் ஒரு கொப்பியை வாங்கி கொடுத்து சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஒரு நாளைக்கு 108 தரம் அதை எழுதணும் என்று ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு மண்டலம்னா 48 தினங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீராம ஜெயம் எழுதினா அந்த மாணவர்களுடைய மனசில் அப்படியே அந்த ஸ்ரீராம ஜெய மந்திரம் பதிந்துவிடும். அதுக்கு பிறகு அவர்களுக்கு தேவையான வீரமும் விவேகமும் வேகமும் ஆஞ்சநேயர் கொடுத்து தருவார். ரைட், இது மாணவர்களை பற்றி சொல்லியாச்சு. ஆஞ்சநேயர் வந்து ஒரு சிரஞ்சீவின்னு சொல்லிடுறேன். சிரஞ்சீவின்னா எந்த காலத்திலும் அவருக்கு மரணம் அடையலை. ராமாயணத்தில் தான் ஆஞ்சநேயரை பற்றி பேசுவீங்க. ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் ராமாயணம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஆஞ்சநேயர் இந்த சிரஞ்சீவியாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். எங்கெங்கே ராமநாமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஒரு மந்திரம் இருக்குது. ஆஞ்சநேய பதிப்பாடலானனும் காஞ்சனார்த்தி கமனிய விக்கிரகம் பாரிஜால தரு மூலவாசினியும் பாவயாமி பவமான நந்தனம் எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்த கிருதமஸ்த காஞ்சலியும் பாஸ்பவாமி பரிபூர்ண லோச்சனம் பாவயாமி பவமான நந்தனம். இந்த மந்திரத்தில் ஒரு வரி, எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம், எங்கே ரகுநாத கீர்த்தனம்னா ராமரை பற்றி படிக்கிறீங்களோ அங்கே ஆஞ்சநேயரும் ஒருவராக வந்து அங்கே உட்கார்ந்திருப்பார். எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம், எந்தெந்த இடத்துல ரகுநாதர் ஆஞ்சநே ராமருடைய பாடல் படிக்கப்படுவதோ ராமருடைய நாமம் சொல்லப்படுதோ ராமநாமம் உச்சரிக்கப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் ஆஞ்சநேயர் இன்றைய அளவும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ராமா 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 ராமான்னு சொல்லி கொண்டிருந்தால் ஆஞ்சநேயருடைய அருள் கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறதுண்டா, ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்து அந்த காரியம் வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடைபெற வேண்டுமாக இருந்தால் எப்படி ஆஞ்சநேயரை வழிபடுறது என்று நான் இப்போ சொல்லித்தான். இதை ஒருக்கா செஞ்சு பாருங்கள். நிறைய பேருக்கு நான் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் இதை செய்து பலனடைந்தார்கள். ஆனால் உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய தரத்துக்கும் உங்களுடைய அளவுக்கும் உள்ள கோரிக்கைகளை நீங்கள் விட்டால், நாங்கள் சும்மா இருந்து கொண்டு நான் ஏரோப்ளேன் வாங்கணும்னு நினச்சா அதெல்லாம் முட்டாள்தனமான கோரிக்கை, அது நடக்காது. நியாயமான கோரிக்கை, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற விருப்பத்தை ஆஞ்சநேயர் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் நவக்கிரகங்களினால் வராமல் தடைப்பட்டால், சாதாரண வீடு வாங்கணும்னு சில பேருக்கு ஆசை, வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது, ஆனால் வாங்க முடியலை. வாகனம் வாங்கணும்னு சில பேருக்கு ஆசை, வாங்க முடியலை. வெளிநாட்டுக்கு போகணும்னு சில பேருக்கு ஆசை, போக முடியலை. எல்லா விஷயங்களும் இருந்தும் இந்த நவக்கிரகங்களினால் முக்கியமாக ராகு கேதுவால் சனீஸ்வரனால் ஏதாவது காரிய தடைகள் ஏற்பட்டால் ஒரு புது வியாபாரம் தொடங்க முடியலை. இந்த மாதிரி நியாயமாக உங்களுக்கு ஏற்ற உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற ஆசை ஒன்று இருந்தால் அந்த விஷயத்தை வெற்றி பெற செய்து தருவார் ஆஞ்சநேயர். நீங்கள் நினைச்சது ஏதாவது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நினைப்பு ஒன்றை வைத்துக்கொண்டு ஆஞ்சநேயர் வழிபடுறது எப்படி என்று சொல்லித்தான். முதல்ல ஆஞ்சநேயர் படம் ஒன்றை வாங்கி வையுங்கோ வீட்டில். அந்த ஆஞ்சநேயர் படத்தில் அவருடைய வால் முழுமையாக தெரிகிற மாதிரி படம் இருக்கணும். ஆஞ்சநேயருடைய பலம் எங்கே இருக்குது, அவருடைய பிற்பகுதியில் இருக்கக்கூடிய வாலில் தான் ஆஞ்சநேயருடைய பலம் இருக்குது. அவர்கிட்ட வால் நல்ல வடிவாக தெரிகிற மாதிரி ஒரு படத்தை வாங்கி வீட்டில் வையுங்க. வெற்றிலையினால் மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு தாராளமாக போடலாம். நீங்கள் வீட்டில் உள்ள படத்துக்கு வெற்றிலை மாலை கட்டி ஆஞ்சநேயரை போடலாம். ரெண்டாவது, ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி அதை ஆஞ்சநேயருக்கு படத்தாக போடலாம். ஒருக்கா போட்டிங்கன்னா 48 நாள் எழுதிட்டு அதை மாலையாக கட்டி போடுங்க. பிறகு இன்னொரு 48 நாள் எழுதிட்டு அதை கழட்டி இந்த மாலையை போடுங்க. வெற்றிலை மாலை வெற்றியை தரும். சரி, ஆஞ்சநேயருடைய வால் பகுதி முழுமையாக இருந்தால் நீங்கள் ஒரு காரியத்தை நினைத்து உங்களுடைய தகுதிக்கு நடக்கும் என்ற ஒரு விஷயத்தை நினைச்சு நீங்கள் ஆஞ்சநேயருடைய வாலில் பொட்டு வச்சு வரணும். எத்தனை பொட்டு வைக்கிறது ஐயா, 48 பொட்டு வைக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி படத்தை நீங்கள், அதனால தான் ஆஞ்சநேயர் அப்போ பிரம்மாண்டமாக இருப்பார். நல்ல படம் ஒன்று வாங்குங்கோ, அதில் ஆஞ்சநேயருடைய வால் முழுமையாக தெரியணும். வால் கீழே இருந்து வால் நுனி மட்டும், வால் நுனியிலிருந்து பொட்டு வைக்கிறதில்ல, கீழே ஆஞ்சநேயருடைய பின்புறத்தில் இருந்து அந்த வாளுக்கு ஒரு பொட்டு, ரெண்டாவது நாள் ரெண்டாவது பொட்டு,
மூன்றாவது நாள் மூன்றாவது பொட்டு. ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இந்த காரியம் வெற்றியடைய வேண்டும் என்ற பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு ஆஞ்சநேயர் பிரார்த்தனை செய்து ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து அவருடைய வாளுக்கு பின்புறமிருந்து நுனிவராக 48 நாள் தொடர்ந்து 48 பொட்டு வச்சு வந்தீங்களா இருந்தால் 48வது பொட்டு வைக்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய காரியம் ஜெயிப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏதாவது ஒன்று வெற்றி வேண்டி பரீட்சையில் சித்தி வாங்கி அல்லது வீடு வாங்க வாகனம் வாங்க வெளிநாட்டு பிரியாங்க இந்த மாதிரி என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தை மனசில் நினைத்து கொண்டு பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட ஒரு பொட்டு வலது கை மோதிர விரல் ஆஞ்சநேயர் வால் அடிப்பகுதியில் ஒரு பொட்டு சந்தனத்தில் ஒரு பொட்டு குங்குமத்தில் ஒரு பொட்டு ரெண்டாவது நாள் அந்த பொட்டுக்கு அடுத்த இடத்துல ரெண்டாவது நாள் பொட்டு மூன்றாவது நாள் பொட்டு நாலாவது நாள் பொட்டு அதை நீங்கள் வடிவ ஆஞ்சநேயரோட வாழை பிரித்து வச்சுக்கொள்ளணும். 48 பொட்டு அதில் வைக்கணும். 48 நாள் ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்றதை மனசில் அந்த தாரக மந்திரத்தை மனம் பூரா நினைச்சு கொண்டு உங்களுடைய ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து எனக்கு இன்ன காரியம் நடைபெற வேண்டும், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசா கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா நான் பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும், எனக்கு விரைவாக திருமணம் நடக்க வேண்டும், நான் இப்போ சோதனை பாஸ் பண்ண வேண்டும், இந்த மாதிரி எதை நினைக்கின்றீர்களோ உங்களுடைய தகுதிக்கேற்ற விஷயமாக நினைச்சுக்கணும். எனக்கு ஒரு வாகனம் வாங்க வேண்டும், தகுதிக்கேற்ற விஷயத்தை நினைச்சு கொண்டு ஆஞ்சநேயரை பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு வழிபட்டு ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு அடுத்த நாள் அடுத்த பொட்டு இப்படி 48 தினங்கள் ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லி ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்பிக்கையோட பயத்தோட பக்தியோட இந்த பொட்டு 48 நாள் வச்சு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும். எத்தனையோ பேருக்கு நான் இதை சொல்லிட்டேன், எத்தனையோ பேர் இதை செய்திருக்கின்றார்கள். அப்படி நடந்துட்டுன்னா அதுக்கு பிறகு கோயிலில் போய் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை போட்டு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் அனைவரும் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.